ஹாய் ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்கள் மோசஸ் பேசிகிட்டு இருக்கேன். ஆஃப்டர் த லாங் டைம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பேனடமிக் சுச்சுவேஷன்ஸ்க்கு அப்புறமா இப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு எக்ஸைட்டான விஷயம் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புனிதர், சரிங்களா? அவரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அருளானந்தர். அவர் வாழ்ந்த இடத்தையும், சரிங்களா, அவர் மக்களுக்காக அவர் என்ன செஞ்சாருன்றதையும், அவருக்காக கட்டப்பட்ட ஆலயத்தை பற்றியும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒன்ஸ் அகெயின் வெல்கம் பேக் டு அவர் ஹிஸ்ட்ரி ஆன் வீல் சேனல்ஸ். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. இப்போ நம்ம அருளானந்தர் ஆலயத்துடைய ஃப்ரண்ட் சைடில் இருக்கோம். இந்த ஆலயம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஊரில் இருக்குன்னா, ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் உள்ள ஓரியூர் அப்படின்ற ஊரில் தாங்க இருக்குது இது. இந்த கோயில் எப்போ கட்டினாங்க வந்து பார்த்திங்கன்னா 1734 வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சர்ச்சை தான் கட்டினாங்க. அதுக்கப்புறம் 1770 தான் வந்து பார்த்தோன்னா பெரிய ஆலயமாக வந்து பார்த்தோன்னா புதுப்பிச்சாங்க. ஆலயம் வந்து பார்த்தீங்கன்னா போர்ச்சுகல் ஸ்டைலில் தான் வந்து பார்த்திங்கன்னா கட்டியிருக்காங்க. யார் இந்த அருளானந்தர்? உங்களுக்கு இந்த கேள்வி இருக்கும். இந்த அருளானந்தரை பற்றி நம்ம இந்த கோயில் கட்டியிருக்காங்க, அவருடைய இடம் இருக்குது அப்படின்னு எந்த ஊரில் இருக்க எல்லாமே சொல்லியாச்சு. ஆனால் நீங்கள் எல்லாருமே இந்த அருளானந்தர்னால் யார் அப்படின்னு யோசிச்சுட்ருப்பீங்க. அருளானந்த புனிதர் வந்து பார்த்திங்கன்னா போர்ச்சுகலில் லிஸ்பான் அப்படின்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 1647 பிறந்தார். அதுக்கப்புறம் 1662 வந்து பார்த்தோன்னா இயேசு சபையில் சேர்றாரு. 1673 வந்து பார்த்தோன்னா அவருக்கு இந்தியாவுக்கு வராரு. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா கோவா, அப்புறம் இந்த மலபார் ரீஜியன், அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு வராரு. ஸோ தமிழ்நாட்டு அவருக்கு வந்த உடனே வந்து பார்த்தோன்னா அவர் நிறைய புதுமைகள் செய்கிறார். ஸோ புதுமைகள் செஞ்சிட்ருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவரை பிடிக்காத வந்து பார்த்திங்கன்னா அவர் இந்த மதமாற்றத்தை பிடிக்காத விரோதிகள் வந்து பார்த்தோன்னா அவர் தலையை வெட்டப்பட்டு அவரை வந்து சாகடிக்கிறாங்க. அவர் வெட்டப்பட்ட இடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெட்டப்பட்ட இடத்துலேருந்து அதை சுற்றிக்கிற எல்லா இடமே வந்து பார்த்தோன்னா ஒரு சிவப்பு நிறமாக அந்த மணல் மாறி இருக்குது. ஸோ அதை தான் இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்னும் விரிவாக பார்ப்போம், உள்ளே வாங்க. இதுதான் அருளானந்தருடைய கல்லறை. ஸோ அவரோட கல்லறையை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா அவர் வெட்டப்பட்ட இடம், அதாவது வந்து பார்த்தோன்னா கழுத்தை வெட்டி தான் அவரை கொண்டாங்க. கழுத்தை வெட்டி அவரை வந்து பார்த்தோன்னா கழுமரம் அப்படின்ற இடத்துல கழுமரம் ஏற்றி ஒரு 4 நாளாக வந்து பார்த்தோன்னா அவரோட சடலம் அதிலே அப்படியே இருந்தது. ஸோ அதோடைய காட்சி தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். அவர் தலை துண்டிக்கப்பட்டு அந்த கழுமரத்தில் ஏற்றி அவருடைய உடல் 4 நாளாக அப்படியே இருந்தது. அந்த இடம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தோன்னா அப்படியே செம்மண்ணா, அதாவது வந்து பார்த்தோன்னா சிகப்பு நிறம் உள்ள மண்ணாக வந்து பார்த்தோன்னா மாறிடுச்சு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரை கழுமறை ஏற்றினாங்களே அந்த கழுமரத்தோட ஒரு துண்டை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். அது இப்போ நம்ம ஆலயத்துடைய பீடத்தை தான் பார்த்துட்ருக்கோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா புதிய ஆலயம். ஸோ புதிய ஆலயம் உள்ள எப்படி கட்டியிருக்காங்க, எப்படி இருக்குது அப்படின்றத தான் நான் உங்களுக்காக காட்டிகிட்ருக்கேன். ஏன்னா நீங்கள் இந்த கோயிலை விசிட் பண்ணிங்கன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இப்போயும் உங்களுக்காக காட்டி கொடுத்துட்ருக்கேன். அருளானந்தர் வந்து பார்த்திங்கன்னா அவர் தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த ஓரியூரில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் கற்றுக்கிட்டு நிறைய புதுமைகள் செஞ்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அப்போயே அவரை வந்து பார்த்தா நிறைய பேர் எதிர்த்தாங்க, நிறைய அரசர்கள் எதிர்த்தாங்க, நிறைய அப்போ வந்து பார்த்தோம்னா பூசாரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க கூட நிறைய பேர் அவரை எதிர்த்துருக்காங்க. அதெல்லாம் தாண்டி நிறைய புதுமைகள் செஞ்சு நிறைய மக்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருந்தார். கடவுள் மேலே ஒரு நம்பிக்கை, கடவுள் யார் அப்படின்றத வந்து பார்த்தோன்னா மக்களுக்கு தெரிவிச்சுட்டு இருந்தார். ஸோ அவர் மெயினாக அவர் தலையை வெட்டப்பட்ட காரணம் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த நிறைய பேருக்கு மக்களுக்கு கடவுள், அதாவது நம்ம இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லி எல்லாருக்கும் போதனை செஞ்சுட்டு இருந்தார். அப்போ வந்து பார்த்தோன்னா அதை பிடிக்காத பூசாரிகள் வந்து பார்த்தோன்னா அவர் மேலே வீணாக ஒரு பழியை சொல்லி அந்த பழி மூலமாக அவரை வந்து பார்த்திங்கன்னா அந்த தலையை வெட்டுப்பட்டு சாகடிச்சிட்டாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தோன்னா அருளானந்தர் வந்து பார்த்தோன்னா ஒரு புனிதராகவே மாறினார். இன்னும் கூட ஓரியூரில் வந்து பார்த்தோன்னா நிறைய புதுமைகள் நடந்துகிட்ருக்கு. ஸோ உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த கோயிலுக்கு போகலாம். இதே மாதிரி நிறைய ஹிஸ்டாரிக்கல் வீடியோஸ் வந்து பார்த்தோன்னா நம்மளோட சேனலில் நாங்கள் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ மறக்காமல் ஹிஸ்ட்ரி ஆன் வீல்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.